கார்த்தியோட 25வது படம் தான் ஜப்பான். படம் வர தீபாவளிக்கு வெளியாக இருக்க நிலையில படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. ஜப்பான் படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம் வாரியர்ஸ் படத்தோட ட்ரெய்லர் லான்ச வெறும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவா மட்டும் இல்லாம கார்த்தி அவர்களோட 25 படங்கள் அப்படின்ற சினிமா பயணத்தை கொண்டாடுற விழாவா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கார்த்தியின் 25 படங்களையும் பணியாற்றிய இயக்குநர்கள், நடிகர்கள், பிற டெக்னீஷியன்ஸ்னு எல்லாரையுமே விழாவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கார்த்தியோட கெரியர்ல மிக முக்கியமான படமான கைதியை இயக்கிய லோகேஷ் கனகராஜும் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தார். கைதி படத்தை தயாரிச்சதும் இதே ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் தான். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் டில்லி வில் ரிட்டர்ன் ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டு கைதி 2 படம் கண்டிப்பா வருதுன்னு அபிஷியலா உறுதிப்படுத்தியிருந்தாங்க. லியோக்கு அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாரோட தலைவர் 171 கமிட் ஆகியிருக்காரு. கார்த்தியும் ஜப்பானுக்கு அடுத்து இயக்குனர் நலன் குமாரசாமியோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்நிலையில கார்த்தி 25 விழாவில் லோகேஷ் கனகராஜ் மேடையேறிய சமயத்துல ஃபேன்ஸ் எல்லாருமே டில்லி பத்தின அப்டேட்ஸ் கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல கரெக்டா விழாவுக்கு என்ட்ரி கொடுத்தாரு சூர்யா. அவ்வளவுதான், ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்னு ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மேடையிலேயே இருந்த லோகேஷ், நடக்கும், ரெண்டுமே கண்டிப்பா நடக்கும், தலைவர் படம் முடிச்சுட்டு அடுத்து கைதி 2 பண்ணணும், அதுக்கு அடுத்து ரோலெக்ஸ் தான் சொல்லியிருந்தார். அதோட அவர் இயக்கிய லியோ படமும் வெளியாகி பயங்கரமா வசூல் அள்ளிக்கிட்டு இருக்கு. இதனால படத்தோட தயாரிப்பு நிறுவனமான 7 Screen ஸ்டுடியோஸ் ரொம்ப சீக்கிரமா படத்தோட சக்சஸ் மீட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்த ப்ரமோஷன் இன்டர்வியூக்கள்லயே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா படம் பத்தி டிஸ்கஸ் பண்ண இன்டர்வியூஸ் கொடுப்பேன்னு லோகேஷ் சொல்லியிருந்தார். சோ படத்தோட சக்சஸ் மீட்டுக்கு முன்னாடி படம் பத்தின டிஸ்கஷனுக்கான பிரஸ் மீட் இருக்கும்னும், படத்தோட 2nd பாதி பத்தி வந்த விமர்சனங்களை தான் ஏத்துக்கிறதாவும் லோகேஷ் சொல்லியிருக்கிறதா சினிமா வட்டாரங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால டெல்லி விசஸ் ரோலெக்ஸ்ன்ற பயங்கரமான சீன் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமானதோட லியோ பத்தி எழுதப்பட்டுக்கிட்டு இருக்க பல தியரிகளுக்கு விளக்கம் கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்க போறாரு லோகேஷ் கனகராஜ்.